கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகுவதில்லை என்பதை இணைச்சித்த புத்தகம் 4:1-10 சொல்லுகிறார். அதில் மிகச்சிறப்பாய் 4வது வசனம், நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய நம்மோடு உள்ளார், அவரை போல் மிக நெருக்கமான கொண்ட கடவுள் வேறு இனம் ஏதாகிலும் உண்டா? நேர்முக சட்டங்களை நியமங்களை கொண்ட வேறு ஏதாவது உண்டா என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இதோ நாம் குரல் எழுப்பும்போது அண்மையில் இருக்கிறார், நம்முடைய குரலை கேட்கிறார் என்றால் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிற வேறு எந்த ஜனமும் பெற்றிருக்கவில்லை, நாம் பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நேர்முக சட்டங்களையும் நியமங்களையும் வேறு எந்த ஜனங்களும் இவ்வாறு பெற்றதில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு மத்தேயு 5:19 சொன்னது போல, இதோ சட்டங்களை இறைவாக்கில் அறிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னீரே, அதை நிறைவேற்றி உமது அன்பின் வார்த்தையாக கொடுத்திருக்கிறார். ஆகவே உமது இறை வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தருகிற வார்த்தைகள் இடம்தானே இருக்கின்றன. இந்த வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானித்து கடைபிடித்து உம்முடைய தெய்வீக ஜீவனை பெற்று மகிழ நீர் கிருபை செய்யும், வழி நடத்தும், எங்களோடு தங்கும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.